இந்தியாவோட வந்து இணை பிரபஞ்சத்தை பத்தி, அதாவது மல்டிவேர்ஸ் அந்த கான்செப்ட்ல வெளிவந்திருக்கிற முதல் தமிழ் திரைப்படம் தான் அடியே. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் சொல்ல மாட்டேன், இந்த படத்துல கௌதம் மேனன், அதாவது நம்ம வெங்கட் பிரபு தான் கௌதம் மேனனா வந்து மல்டிவேர்ஸ்ல நடிச்சிருப்பாரு. அவரே ஒரு கட்டத்துல விளக்குவார். அவரு மூலியமாவே இதற்கான விளக்கத்தை நம்ம வந்து பாத்துருவோம். முதல்ல நம்ம இந்த அடியே படத்தோட முழு கதை விளக்கத்துக்கு போவோம். ஓபன் பண்ணா ஏதோ ஒரு டிவைஸ காணுங்கிற மாதிரி எல்லாருமே பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து வெங்கட் பிரபு, ஏன் என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா கேக்குறப்ப, அந்த டிவைஸ காணும் சார் அப்படின்னு சொன்னா அவரும் பரபரப்பா ஆயிட்டு வராரு. வந்து உத்து உத்து பாக்குறாரு. அப்புறமா தான் தெரியுது அதுல இருக்கிறது கௌரி கிஷன். கௌரி கிஷன் வேற யாரும் கிடையாங்க, 96ல த்ரிஷாவோட சின்ன வயசு கேரக்டர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான். அவங்க ஒரு மிகப்பெரிய பாடகி போல இருக்கு இந்த படத்துல. அதுல இன்ட்ரி பண்றவங்க தல தளபதி யாரு ஃபேவரட், அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம், உங்களுடைய கிரஷ் யாரு, உங்களுக்கு யாரும் லவர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவன, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இல்ல நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர் ஆங்கர்ஸ் மாதிரி ரொம்பவே நோண்டி நோண்டி கேக்குறப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல வந்து நான் வந்து லவ் பண்ணிருக்கேன், லவ் பண்ணிருக்கேன்னா ஒரு கிரஷ் மாதிரி, ஆனா நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, அவரை நான் வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கதை நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க மேல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே, நான் முதல்ல நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல தான் ஒரு மேடையில பாடினேன், ஆனா அதுல நான் ரொம்பவே சொதப்பிட்டேன், என்னோட ஜட்ஜஸ் வந்து ரொம்பவே திட்டாங்க, அதனால நான் ரொம்பவே அழுதேன். அப்பதான் வந்து யாரோ ஒருத்தவங்க லெட்டர் ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, தயவு செஞ்சு இனிமே பாடாதீங்க, ஏன்னா கவிதைனா என்னன்னு எனக்கு தெரியாது, என்னையும் கவிஞனை நம்ப வச்சது உங்க குரல், அதனால வந்து எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல வந்து எழுதி இருந்தது. யாரா இந்த லெட்டரை கொடுத்தேன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பார்த்தேன், ஆனா யாருமே காணும். ஆனாலும் எனக்கு அந்த லெட்டர் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே பிராக்டிஸ் பண்ணி இருக்கிற எல்லா பாட்டு போட்டியிலுமே கலந்துகிட்டு, இப்ப நீங்க பாக்குற ஒரு செந்தாயணிங்கிற ஒரு பிரபலமான ஒரு பாடகியா நீங்க என்ன பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறாங்க. இப்போ நீங்க இவ்வளவு பெரிய சிங்கர் ஆகிறதுக்கு அந்த இன்விசிபிள் மேல தான் காணணும், ஒருவேளை அவர் நேர்ல வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, கண்டிப்பா அவரை நான் லவ் பண்ணி கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன்னா இது வரைக்கும் நான் எத்தனை தடவை சொதப்பிருப்பேன் எனக்கே தெரியாது, அத்தனை தடவை நான் அழுணும்னு நினைக்கிறப்பலாம் அந்த லெட்டரை பார்த்தா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும், இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் அவரு தான், சோ எனக்கு வந்து முதல் கிரஷ் அவரு தான், என்னோட ஹஸ்பண்டாவும் அவரு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜீவி கையில இருந்த அந்த கத்தியை கீழே போடுறாரு. அப்பதான் தெரியுது அந்த ஆள் வேற யாரும் கிடையாங்க, நம்ம ஜீவி தான். கட் பண்ணா பிளாஷ்பேக், யுவன் சங்கர் ராஜா ஒரு சூப்பரான சாங் ஒன்னு ஓடிட்டு இருக்கு. அந்த மாண்டேஜ்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜீவி கௌரி கிருஷ்ண அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கிறாரு. அவங்க பாடினதெல்லாம் பாட்டு ரொம்பவே ரசிச்சிருக்காங்க. அவங்க அழுறதெல்லாம் பார்த்துட்டு இவரு தான் வந்து கவிதையெல்லாம் எழுதி அவங்களோட வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி அவங்களை வந்து மோட்டிவேட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களோட அந்த லஞ்ச் பேக்ல அவருடைய அந்த கவிதை எல்லாம் அடங்கின அந்த லெட்டரை தூக்கி போட்டு போயிடுறாரு. இந்த அம்மா அதை படிச்சு பாக்குறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஜீவி நாம தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் நினைக்க அதுல நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னீங்க, அது நான் தான் செந்தாயினி, உங்களை நேர்ல எப்போ மீட் பண்ண முடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல டிஎம்ல பண்ணிருக்காரு. ஆனா ரொம்ப நாளாகி ரீப்ளையே காணும், ஆனா நம்ம ஆளுக்கு வந்து இது வந்து தெரியவே இல்லை போல இருக்கு. ஒரு பொண்ணு, அது வந்து பிரபலமான ஒரு பொண்ணு, இன்டர்வியூல நான் வந்து ஒரு லவரை தேடிட்டு இருக்கேன், சின்ன வயசு லவரை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஊர் பசங்களா கேட்க வேணும், இருக்கிற கதையெல்லாம் ரெடி பண்ணி டிஎம்ல வந்து அனுப்புறதான முத வேலையா இருக்கும். தான் படிச்ச ஸ்கூலோட டிசியை வந்து கீச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு படிச்ச ஸ்கூலோட டிசியை வந்து அப்படியே மாத்தி அப்படியே எடிட் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி கோக்கு மக்கான ஆளுங்கள்லாம் இருக்கிற உலகம் தான் இது. இன்னமும் வந்து இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காரு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால அவங்க வீட்டுக்கு வந்து நோட்டை விட்டுட்டே இருக்காரு. அப்பதான் அங்க இருக்கிற வாட்ச்மேன், என்னடா நீங்க வந்து சுத்திட்டு இருக்க, என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்ச உடனே,
இல்ல இல்ல நான் வந்து இங்க வந்து டிரைவர் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க, அதனால தான் வந்து அந்த பிளேபேக் சிங்கருக்கு வந்து நான் டிரைவரா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னி தப்பிக்கலான்னு பாக்குறாரு. அந்த செக்யூரிட்டியும் சரி வா நாளில இருந்து வந்து டியூட்டில ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி மனுஷன் நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணிடுவாரு, கார் டிரைவரா இருந்துகிட்டே வந்து கண்டிப்பா ப்ரொபோசல் எல்லாம் பண்ணிடுவாரு, இந்த கதை வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னா, அடுத்த நாள் வழக்கம் போல வந்து டியூட்டில வந்து ஜாயின் பண்றதுக்காக போறப்பதான் அவரோட ஃப்ரெண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை ஒண்ணு கொடுத்துறாரு. அந்த வேலையை முடிச்சு வரதுக்குள்ள இந்த அம்மா வந்து அந்த செக்யூரிட்டி வந்து காட்டு கத்துக்கிறாங்க, என்ன நாளைக்கு வந்து டிரைவர் வரான்னு சொன்னா இன்னும் ஆலையை காணுமே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து கோபமா வெளியில போயிடுறாங்க. இவரு வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு வர்றதுக்குள்ள அவங்க வந்து வெளியில போறதை பார்த்துட்டு அவங்களும் போன் பண்றாங்க செக்யூரிட்டிக்கு. செக்யூரிட்டி வந்து கண்டபிடித்துட்டு உனக்கு இனிமே இங்க வேலையும் கிடையாது ஒரு மனு போனா, அதனால டென்ஷன் ஆன நம்ம ஜீவி ராத்திரி நேரத்தில் வந்து கண்டபடி வந்து பைக்கை ஓட்டுறாரு. அப்படி பைக்கை ஓட்டிட்டு இருக்கப்பதான் ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்பதான் அவரோட மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல நம்ம அந்த செந்தாயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் இருக்காங்க. யோ என்ன ஆமா புருஷா இன்னும் வந்து தூங்கிட்டு இருக்கேன், உனக்கு வந்து எவ்வளவு வேலை இருக்குது ஏஞ்சிரி ஏஞ்சிரிங்கிற மாதிரி நம்ம கௌரிகிருஷ்ணன் வந்து எழுப்பிடுறாங்க. நமக்கும் ஒன்றும் புரியல, அந்த ஹீரோக்கும் வந்து ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒய்ஃபான கௌரிகிருஷ்ணன் வந்து லிப்கிஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு ஆர்ஜே விஜய் வந்து ஏதோ அவசரமா, யோ உன்னை அந்த டைரக்டர் கௌதம் மேன் வந்து கூப்பிட்டுருக்கேன், நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டுறாங்க. அப்பதான் யோ வாசியம் வைக்கிற நீ என்னடா எங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனா, நான் வாசியம் வைக்கிறமா, யோ நான் வக்கார் யூனிவர்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது வந்து ரியாலிட்டியும் இருக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு இருப்பாங்க, அந்த ரியாலிட்டியில அவரோட ஃப்ரெண்டு வந்து வாசியம் வக்கிரமா இருப்பாங்க, இதுல வந்து வக்கார் யூனிவர்சா இருக்காரு. என்னடா இது ஒண்ணுமே புரியல ஒரு இடமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னையா உன் கௌதமேனன் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு சீக்கிரம் போயா கௌதமேனன் ரைட்டு, நம்மளோட டவுட்டுக்கெல்லாம் வந்து அவுட்டே போய் கேட்டுக்குவோம், அவர் வந்து நம்மளா இங்கிலீஷ்ல வந்து பேசுவார், நிறைய வந்து விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்துல போய் பார்த்தா அங்க இருக்கிறது வந்து வெங்கட் பிரபு. நம்ம ரியாலிட்டியில வெங்கட் பிரபு கௌதமேனன் வந்து இருக்கிறவரு, அங்க வந்து மியூசியேட்டரா இருக்கிறாரு. இங்க ரியாலிட்டியில வெங்கட் பிரபா இருக்காரு, அங்க வந்து கௌதமேனனா இருக்காரு. என்னடா அது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி, சரி சார் என்ன சார் என்ன மீட் பண்ணுன்னு நினைச்சீங்களே என்னன்னு கேக்குறப்ப என்ன சொல்றாருன்னா, அவரு ஒரு கதையை சொல்றாருங்க, இந்த மாதிரி நான் வந்து அதாவது வந்து இதுல வந்து டைரக்டர் தான் இருக்காரு கௌதமேனா, கௌதமேனே வந்து பாருங்க வெங்கட் பிரபுதான் நம்மளையே குழப்ப வைக்கிறானுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து மட்டையாகி வந்து படுத்துட்டான் பீச் ஓரமா, அதுக்கப்புறம் தான் மூச்சு பாக்குறப்ப தன்னுடைய காதலியை வந்து எவனோ வந்து கதை கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நமக்கே வந்து தெரியுது வந்து காக்கா காக்கா ஸ்டோரின்னு, என்னடா இது என்ன என்னடா நடக்குது இந்த படத்தெல்லாம் நான் பாத்துட்டேனே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து குழம்பி போறாரு அவரும் நாமளும். நம்மளால கதையை வந்து கண்டினியூ பண்றாரு. அந்த மாதிரி ஏஞ்சவனுக்கு மாயாங்கிற ஒரு டீச்சர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்க. சார் எப்படி சார், என்னயா எப்படி, இல்ல சார் எப்படி சார், ஓ ஒரு குடிகாரனுக்கு எப்படி வந்து ஒரு மாயாங்கிற ஒரு டீச்சர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறியா, இது வந்து ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வாயை விட அப்பதான் அவருக்கு வந்து சின்னதா வந்து ஒரு பொடி தட்டுது. ஆஹா என்னமோ வந்து நமக்கு வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி, அப்படின்னா என்னங்கிற மாதிரி நம்ம ஜீவி கேட்க, மல்டிவேர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து எங்க இருக்கோம், இந்த பூமியில இருக்கோம், இந்த பூமி எங்க இருக்கு, சூரிய குடும்பம், சூரிய குடும்பம் எங்க இருக்கு, பால்வழி அண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டத்துல இருக்கு, அதாவது ஒரு யூனிவர்ஸ்ல இருக்குது சரிங்களா, இது ஒரு யூனிவர்ஸ். இதே மாதிரி கிட்டத்தட்ட பல கோடி யூனிவர்ஸ், பல கோடி அண்டங்கள் இந்த எல்லையே இல்லாத அந்த விண்வெளியில இருக்குது. அந்த விண்வெளி அந்த அண்டங்கள்லாம் சொன்ன மாதிரி அந்த அண்டங்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரண்டம். நம்ம ஆளுங்கலாம் இந்த பூமியில இருக்கிற இடம் பத்தல தண்ணி பத்தலன்னு சொல்லிட்டு வேற ஒரு கண்டத்துல வேற ஒரு இடத்துல வேற ஒரு கோள்ல மனுஷங்களா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஒருவேளை இன்னொரு அண்டத்துல இதே மாதிரி ஒரு பூமி இருந்து அவங்களும் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களும் நாமளும் சந்திச்சுக்கிட்டோம்னா, அந்த கான்செப்ட் தாங்க மல்டிவர்ஸ் கான்செப்ட். இதுல என்ன மல்டிவர்ஸ் வேற ஒண்ணு கிடையாது, அண்டத்திலேயே இருந்தோம்னா அதாவது இந்த சூரிய குடும்பத்திலேயே இந்த பால்வழி அண்டத்துக்குள்ளாரியே நம்ம வந்து இன்னொரு உலகம் இருந்ததுன்னா அது வந்து பேரல் யூனிவர்ஸ், அதாவது வந்து ஒரு இணை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பால்வழி அண்டம் இல்லாம வேற ஒரு அண்டத்துல மனிதர்கள் காணப்பட்டாங்கன்னா அதுக்கு பேர் தாங்க மல்டிவேர்ஸ், அதான் அண்டங்களின் தொகுப்பு அண்டங்களின் அடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மல்டிவேர்ஸ் கான்செப்டோட தியரியை வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு எளிமையான முறையில வந்து விளக்கியிருக்காரு. இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அது என்னதுன்னா,
வேற ஒரு உலகத்துல வேற ஒரு கண்டத்துல வந்து மனுஷங்க இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க வந்து வேற ஒரு மனுஷங்களா இருக்க மாட்டாங்க, நாமளேதான் வேற மாதிரி இருப்போம். இப்ப வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் இங்க வந்து ஒரு ஸ்மால் யூடியூபர் தாங்க. இப்பதான் வந்து நாம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், 60 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, இதே ஒரு மனுஷன், அதாவது நானே இன்னொரு யூனிவர்ஸ்ல இருக்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னா, என்னோட ப்ரொஃபஷன் இந்த யூனிவர்ஸ்ல நான் யூடியூபரா இருக்கேன், அதாவது வேற ஒரு யூனிவர்ஸ்ல நான் இருக்கிறப்ப நான் ஒரு பொலிட்டீஷியனா இருக்கலாம், நான் ஒரு கிரிக்கெட்டரா இருக்கலாம், நான் ஒரு ஹீரோவா இருக்கலாம், அவ்வளவு ஏன் நான் ஒரு சங்கியா கூட இருக்கலாம், ப்ரொஃபஷன் வந்து மாறுது. அதே மாதிரி பேர் வந்து நம்மளுடைய பேரு வந்து இங்க சக்கரவர்த்தியா இருக்கும், ஆனா அந்த யூனிவர்ஸ்ல நம்மளுடைய பேர் வந்து ரஜினிகாந்தா இருக்கலாம், கமலஹாசனா இருக்கலாம். இன்னமும் உங்களுக்கு விளக்க சொல்லணும்னா, மல்டிவர்ஸ்னா என்னதுன்னா, இங்க நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும், இங்க ஒரு பொண்டாட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த பால்வழி அண்டத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு அண்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கும், அந்த பொண்டாட்டியும் ரியாலிட்டியில இருக்கிற மாதிரி இங்க நான் வச்சேதான் ரூல்ஸ், இந்த ரூல்ஸை வந்து நீ மதிக்கலன்னா உன்னை வந்து கண்டம் துண்டமா கழிச்சு போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற பொண்டாட்டி நம்மளை டார்ச்சர் பண்ணாதான் போகுது. சோ நம்ம வந்து கண்டங்கள் மாறினாலும் அண்டங்கள் மாறினாலும் ஏன் மல்டிவர்ஸே மாறினாலும் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஏன் நம்மள மாதிரி கணவர்களுடைய கண்ணீர் கதை மாறவே போறது கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த மல்டிவர்ஸ்ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பேக் டு ஸ்டோரி போவோம். நம்ம கௌதம் மேனனை பார்த்து முடிச்சது அப்புறம் நம்ம பாலு வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு போற, வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களை வந்து வரவேற்கிறாங்க. அட என்னடா ரியாலிட்டியில வந்து அவங்க அப்பா அம்மா செத்து போயிருப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, இங்க வந்து ஒருவேளை மாறினாலும் மாறும், ஒன்னாவும் இருக்கும் சரிங்களா. சோ அந்த யூனிவர்ஸ்ல செத்து போனவங்க இந்த யூனிவர்ஸ்ல வந்து உயிரோட தான் இருக்காங்க. இதை பாக்குற ஜீவிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம், என்னப்பா 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 ஐயோ அவருக்கு வந்து கை காலெல்லாம் உதறல, என்னப்பா முதல் தடவை என்ன பாக்குற மாதிரியே நீ பண்றியே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்க, இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, சரிப்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஃபிளைட்டுக்கு வேற நேரம் ஆச்சு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்புற, என்னப்பா ஃபிளைட்டுன்ற, ஆமா நான் அப்புறம் இங்கே இருந்தா சிங்கப்பூர்ல இருக்க பிசினஸ் யாருக்கு மறந்துட்டல அப்படின்னு சொன்னா நம்ம ஆளு என்ன சொல்றாருன்னா, அடியே உனக்காக நான் வந்து என் உயிரியை கொடுப்பேன், ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரொமான்டிக்கா பேசி இவளை சமாதானப்படுத்தி பின்னாடி வந்து ஒரு பாட்டுலாம் ஓடிட்டு இருக்கும் மாட்டாசில அவங்களை வந்து லிப்கிஸ் எல்லாம் பண்ணி அடப்பாய் ரியாலிட்டில பண்ண முடியாதெல்லாம் வந்து மல்டிவர்ஸுங்கிற ஒரே இதுக்காக வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ முடிஞ்சதும் நம்ம ஆளு வந்து முடிச்சு பாக்குறாரு, மறுபடியும் ரியாலிட்டிக்கா வந்துட்டாரு, என்னடா நடக்குது இங்க, நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேனே, இது எல்லாமே ஒரு கனவா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு, ஏன்னா அவருக்கே வந்து ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, நமக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்பதான் வந்து நம்ம கௌரி கிருஷ்ணா ஜீவியோட ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு வராரு, என்னடா என்னடா மச்சா அந்த பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே முழிக்கே நம்ம ஆர்ஜே விஜய் என்ன சொல்றாருன்னா, என்ன மச்சா அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல ஆசைப்பட்டதுல ஒரு கிரஷ், அந்த கிரஷ் வந்து கடைசி போட்டான், அவன் வேற யாரும் கிடையாது நம்ம ஃப்ரெண்டு தான்டா அவன் அப்படிங்கிற சொன்னோடனே இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுது, நமக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. அட போய் அந்த ஃப்ரெண்டு நீ தானடா கூட வந்து குழி படிச்சிருக்காங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு தோணுது. இந்த நேரத்துல தாங்க ஒரு பரபரப்பா இன்டர்மிஷன் வேற போட்டுறானுங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி நம்ம வந்து அடுத்த இன்டர்மிஷனுக்கு அப்புறம் நடக்க போற கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்பதான் பிகினரா இருக்கும், அதனால வந்து கதை சொல்றதுல கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம், அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் கொஞ்சம் சொல்லுங்க எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, நாமளும் அதை திருத்திக்குவோம். நம்ம வந்து பிகினருங்கிறனால சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து ஆதரவு கொடுங்க. வாங்க பேக் டு ஸ்டோரி போவோம். ஓபன் பண்ணா நம்ம கௌரி கிருஷ்ணன் எல்லாருமே வந்து சேர்ந்து டைனிங்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜி வந்து பைத்திய மாதிரி வந்து அங்கிங்கும் பாத்துக்கிட்டு இருக்க, ஆர்ஜி விஜய் வந்து அவரவே நினைச்சுக்கிட்டு, நீ ஆல்ரெடி கோமால தான், நீ எப்படா இங்க திடீர்னு வந்த, என்னடா ஆச்சு அங்க டாக்டர் எல்லாம் வந்து உன்னை தேடவே இல்லையா, அப்படியே வந்து என்னதான் ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க மறுபடியும் வந்து மூச்சுக்கிட்டே இருக்காரு. ஓ உனக்கு இந்த கதை எல்லாம் தெரியாது இல்ல, இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் இரு நான் உனக்கு வந்து விளக்குறேன், இருமச்சா நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கௌரி கிருஷ்ணன் வந்து பொய் சொல்லி ஏமாத்துறாரு. பாத்தீங்களா அவரே என்ன சொல்லுவாரு, நான் வந்து ஸ்கூல் பேக்ல வந்து இந்த பொண்ணு வந்து எழுதிக்கிட்டே இருந்தா, அதனால வந்து ஸ்கூல் பேக்ல வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து லெட்டர்லாம் எழுதி போட்டேன். ஸ்கூல் பேக் இல்ல மேன்,
அது வந்து லஞ்ச் பேக் அப்படிங்கிறப்ப கௌரி கிருஷ்ணன் வந்து திருத்துறாங்க. அப்பதான் இவரே புரிஞ்சுக்கிறாரு, இவன் வந்து உண்மையிலே வந்து இவ்வளவு வந்து ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான், நாம தான் இங்க இருக்கிறோமே, இது வந்து உண்மையை சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து மனசு வந்து தவிக்குது. இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமே வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன், இனிமே நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும் போது அவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஃபீலிங்கா பேசுறாங்க. என்னடா நடக்குது, இப்போ உண்மையை சொல்லி தொலையாண்டா அப்படிங்கிறப்ப நமக்கே வந்து தோணுது, அந்த நாய் வந்து உண்மையை சொல்லவே தொலைய மாட்டாங்க. அந்த மூதேவி என்ன பண்ணுதுன்னா, அந்த ஏமாத்துறான்ல ஃப்ரெண்டு, அவன்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி நீ அது இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் வந்து ஏமாத்திட்டு இருக்க அப்படிங்கிற சொன்ன உடனே, நான் இல்லை மச்சான், அவன் லைஃப்ல வந்து நான் நிறைய பொண்ணுகளை வந்து நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன், என்னென்னவோ பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த பொண்ணுகிட்ட அந்த ஃபீலிங் வந்து இருக்குது எனக்கு, அதனால வந்து நீ ஆட்டி சொல்லாத, நான் நீ ஆட்டி சொல்ல மாட்டேன், நம்ம வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து காலெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கெஞ்சுறாரு. அதனால இவரு வந்து சொல்லாம ரெண்டு பேரும் வந்து அதே லவ் டிராவல்ல வந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மாலையெல்லாம் மாத்திக்கிட்டு வந்து அடுத்த ஸ்டெப்புக்குலாம் போயிடறாங்க. இந்த நாய் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, என்னதான் பண்றேன்னு பாக்குறப்ப அவரோட பாக்கெட்ல வந்து ஒரு போன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டிவைஸ்ங்கிறது போன் தாங்க. அந்த டிவைஸை பார்த்தப்பதான் அவர் ஞாபகம் வருது, இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு அந்த டிவைஸ்ல போயிட்டு நம்ம வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கே போயிடுவோம், நம்ம அங்க போயிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதோ வந்து பொத்தானாலாம் எழுத்துறாரு. போனா அந்த யூனிவர்சிட்டிக்கே போயிட்டாரு, உண்மையிலேயே போனவர் ஒழுங்கான இதுக்கு போயிருக்க வேண்டியதானே. இவர் என்ன பண்ணிட்டார்னா, லவ் பண்ணியே இருப்பார் பாத்தீங்களா, அந்த லவ் பண்றதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்ணிப்பார் பாத்தீங்களா, அந்த ஏரியா அந்த யூனிவர்சில இருக்கிற அந்த கௌரி கிருஷ்ணா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. எங்கன்னா வந்து அது ஒரு பார் மாதிரி ஒண்ணு இருக்குது, பாடுதான் இந்த யூனிவர்சல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் தியேட்டர் ஆச்சு, பின்னாடி வந்து பிஜிஎம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் சாங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அப்படிங்கிற மாதிரி பிஜிஎம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஓ, இதுக்கப்புறம் தான் நம்ம பாடணும் போல இருக்கு, நம்ம இங்க வந்து பாடதான் வந்திருக்கோங்கிறத அவர் வந்து உணர்ந்துறாரு. நம்ம அப்பதான் வந்து இது வந்து ஃபீமேலுக்கான லீடாச்சு, முதல்ல வந்து பொண்ணு வந்து பாடட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வெயிட் பண்றாரு. பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த கௌரி கிருஷ்ணன் இங்க இருக்காங்க, இந்த யூனிவர்ஸ்லயும் இவங்க வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் தான் போல இருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன லிரிக்ஸ் பாடுறாங்கன்னா, உன்னைய நீடும் கொடுத்தேனே உன்னை என்னிடம் அப்படிங்கிற மாதிரி அந்த லிரிக்ஸ் பாடுறாங்க. என்னடா இது கட்டிப்பிடி கட்டிப்பிடி அந்த பாட்டுக்கான ஒரு இதுதான. ஒருவேளை வந்து பாட்டு ஒன்னாவே இருந்தாலும் வந்து லிரிக்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குமோ இந்த யூனிவர்ஸ்ல, அவர் ரொம்பவே குழம்பி போறாரு. அப்பதான் வந்து இவரு வந்து பாடுறதுக்கான அந்த அடுத்த லைனுக்கு தான் இது வருது. அப்ப இவரு என்ன பண்றாரா, இவருக்கு என்ன தெரிஞ்சது என்னன்னா, அந்த இடத்தில் சுகம் இத அதிகம் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து அந்த ஐட்ட சாங்குண்டான லிரிக்ஸ் வந்து பாடினோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேவலமா பாக்குறாங்க. பக்கத்துல இந்த ஆர்ஜே விஜய் என்ன சொல்றாரு, ஏன்டா எவ்வளவு பெரிய நல்ல டூயட் சாங், நல்ல லவ் சாங், இந்த மாதிரி லவ் சாங் வந்து யாரால பாட முடியுமா, அதை போய் இவ்வளவு நாராசமா பாடுறா, நீலாம் ரொம்ப கேவலமானவன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கலாய்க்கிறாரு. என்னடா செம்ம ஜாலியான ஒரு சிங்க, இதெல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து அலப்புறையா இருக்கும். அப்பதான் அந்த கௌரி கிருஷ்ணன் வந்து அந்த பாட்டுலாம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அதாவது சான்ஸ் கேக்குறாங்க, அடுத்த பாட்டுல வந்து என்ன வந்து கண்டிப்பா கூப்பிடுங்க சார், கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. என்ன விஷயம்னா, இவரு தான் வந்து அந்த கல்யாண அப்புறம் போறதை விட்டுட்டு அந்த லவ் பண்றப்பயாவது அந்த ரியாலிட்டியாவது போகணும். இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த லவ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி முத முதல்ல சந்திச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு போல இருக்கு. இதனால வந்து அவங்களுக்கு வந்து யாருனே தெரியல, இதனால வந்து அவருக்கு ரொம்பவே அள்ளு விட்டு போயிடுது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்து அவர் யோசிக்கிறாரு, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த யூனிவர்ஸ்ல வந்து நம்ம கௌதம் மேனனை பாத்திருப்போம் பாத்தீங்களா, அதான் வெங்கட் பிரபு தான் இல்ல கௌதம் மேனன் நடிச்சிருக்காரு, அவரை பாத்திருப்போம் பாத்தீங்களா, அவரை போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து சின்னதா ஒரு பொறி தட்டும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே போறேன். நான் ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் மாதிரி ஒரு கதை ஒன்று வச்சிருக்கேன், அதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது, சில டவுட் எல்லாம் இருக்கு, அதை நீங்க கிளியர் பண்றீங்களா அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இவரோட கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் வந்து முன்னாடி வந்துடுறான் சார், என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, சோ அவங்களை வந்து நீங்க எப்படி லவ் ப்ரப்போசல் பண்ணீங்க, எப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அது நீங்க வந்து ஒருவேளை ரீக்ரியேஷன் பண்ணீங்கன்னா அதே மாதிரி அந்த பொண்ணு உங்க காதல் வலையில வந்து வீரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளு வந்து ஐடியா கொடுத்துறாரு. இதை கேட்டு நம்ம ஜீவியை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி எல்லாமே நடக்குது. கடைசியா அந்த ப்ரப்போசல் பண்ற சீனு, இதுக்கு முன்னாடி அந்த சீன்ல என்ன ஆயிருக்கும்னா, இவங்க வந்து ஒரு டூர் ஒன்று போயிருப்பாங்க, ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறப்ப அந்த பாட்டில் வந்து இவருக்கு பக்கத்தில் வந்து நிற்கும், அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய செந்தாழினி வந்து இந்த மாதிரி கனடா போகிறாங்க, அவங்களுடைய கனடா போகிறத வந்து நான் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கல, விசா வந்து நான் கீச்சு போகணும்னு நினைக்கல, டிக்கெட்டை கீச்சு போகணும்னு நினைக்கல, அவங்களை கல்யாணம் போகணும்னு நினைக்கல, அவங்க கூட வந்து சேர்ந்து இருந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும்னு நினைக்கல, ஆனாலும் இதெல்லாம் பயமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம மனிதத்தில் அலைபாய டயலாக்லாம் விட்டு வந்து இம்ப்ரெஸ் பண்ணி லவ் ப்ரப்போசல் பண்ணியிருப்பார். அவங்களும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஓகே
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சீன் வந்து இப்ப நடக்குதுங்க. அதே மாதிரி டூர் தான், அதே மாதிரி ட்ரூத்தா டேர் தான். ஆனா வந்து இந்த தடவை பாட்டில் வந்து யார் பக்கம் போய் நிக்குதுன்னா அவங்க பக்கம் போய் நிக்குது. என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கனடா நான் போறேன், கனடா போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணினு எங்க அப்பா கேக்குறாரு. அந்த மாப்பிள வந்து இவரு தான் அப்படிங்கிற போட்டோ எடுத்து எல்லாரும் முன்னாடி காட்டி வந்து கங்கிராச்சு பண்ண சொல்றாங்க. நம்ம ஆளுக அள்ளு விட்டுருச்சு, பாடு ரொம்பவே அழுது புலம்புறானுங்க. அடப்போ எல்லாமே எதுவுமே உனக்கு கிடைக்க மாட்டேங்கிற ரொம்ப அன்லக்கி ஃபெலோவா இருப்பான் போல இருக்கு. எல்லா ரியாலிட்டியும் கிடைக்கல, இதுலயும் கிடைக்கல, என்னடா இது அப்படின்னு நமக்கு யோசனையா இருக்கு. அவன் வந்து ரொம்ப அழுது தீக்குறாங்க. அப்பதான் வந்து திடீர்னு வந்து மறுபடியும் ரியாலிட்டியே வந்துடுறான். என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஆல்ரெடி டிவைஸ் வந்து காணாடிச்சான் பாத்தீங்கன்னா, அந்த காணாடிசனோட கார்ல தான் இவன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருப்பான். அந்த டிவைஸ் இவனோட கையில வந்து இவன் வந்து எதையோ நோண்டி உண்மையிலேயே வந்து மல்டிவர்ஸுக்கு போயிட்டான். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வெங்கட் பிரபு என்ன பண்றான்னா, தம்பி இதெல்லாம் வந்து எங்களோட இது, நீ வந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வெளியில அடிச்சு தோத்துறாரு. என்ன சார் உங்களுக்கு லவ்னா என்ன தெரியுமா, ரியாலிட்டி தான் என்னால பண்ண முடியல, நான் வந்து மல்டிவர்ஸ்ல பண்ணிக்கிறேன் சார் சொல்லிட்டு அந்த போனை வந்து தூக்கிட்டு போயிட்டு அதே மாதிரி வந்து இடத்துக்கு போயிடறாரு. ஆனா இந்த இடம் எங்க போயிடறாரு, உங்க எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு போயிடறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு மால்ல வந்து ஏதோ ஈவெண்ட் வேறு நடந்துகிட்டு இருக்கும் போல இருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு போன அப்புறம் இவருக்கு வந்து என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து நடந்து போச்சு, நான் வந்து உன்னை வந்து உண்மையிலேயே லவ் பண்ணேன், ஒரு ஃபியூச்சருக்கு போற மாதிரி ஒரு மல்டிவர்ஸுக்கு போற மாதிரி எனக்கு ஒரு டிவைஸ் கிடைச்சது, அதை பயன்படுத்தி நான் உன்னை வந்து மறுபடியும் லவ் பண்ணி வந்து உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து நான் உன்னை முதல்ல சந்திச்சு அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன், இது அதனால நடந்தாலும் சரி நான் உன்னை லவ் பண்ணது நிஜம், இதை மட்டும் நீ மறந்துறே மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஏன்டா நீ வந்து என்னோட புருஷன்டா, நான் கூட உன்னை மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி கேட்கற. இந்த டிவைஸை பார்த்துட்டே இருக்காரு, இந்த டிவைஸ் வந்து இன்னும் 5 நிமிஷம் முடிஞ்சிடும், ஏன்னா வந்து உன்னை வந்து புரிய போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுகுறாரு. இதை பார்த்து நம்ம கௌரி கிஷன் என்ன பண்றாங்கன்னா அந்த டிவைஸை வந்து உடைச்சிடறாங்க. உடைச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து என்ன ஆயிடுதுன்னா மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்துடுறாருங்க. ரியாலிட்டிக்கு வந்த அப்புறம் இவரை பாக்குற அந்த ஆர்ஜி விஜய் என்ன பண்றாருன்னா, ஏன் மச்சான் உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, அந்த பிளேபேக் சிங்கர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பிளேபேக் சிங்கர் நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஏமாதான்டா இது பண்ணிருக்கான், இப்பதான் வந்து தெரிய வந்திருக்கு. கல்யாணம் நடக்கிறப்ப அவன் ஏமாத்தின பல பொண்ணுங்க வந்து நேரடியா வந்து அவன் மேல வந்து ரொம்பவே வந்து காண்ட்ல வந்து என்னென்னமோ பேச அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே எங்கேயோ போயிட்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. முன்னாடி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல மச்சான், என்ன மச்சான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போன்ல வந்து ரொம்பவே வந்து பேசிட்டே இருக்கிறப்ப அப்பதான் வந்து கவனிக்கிறாரு, இந்த அழுகுறதை நாம எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி மரத்துக்கு பின்னாடி போய் பாக்குறாரு. நம்ம கௌரி கிருஷ்ணன் அங்கதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து கல்யாணத்தப்போ வந்து அவன் அந்த பையன் ஏமாத்தினான் பாத்தீங்களா, அவன் ஆல்ரெடி வந்து பல பொண்ணுகளை வந்து ஏமாத்திருப்பான். அந்த பொண்ணுங்க எல்லாருமே கல்யாணத்துல வந்து பெரிய கலாடெல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இவன் உண்மையிலேயே நம்மளுடைய அந்த கிரஷா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு என்ன பண்றது தெரியாம வெக்ஸ் ஆகி தான் இங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஜீவி என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு வந்து முத முதல்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பார்க்ல அந்த பாட்டை பாடுறாங்க. அப்பதான் வந்து திரும்பி பாக்குற அந்த ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருது, இவன் தான் அவன் நம்மளுடைய கிரஷி வந்தான், இவன் தான் நம்மளோட லவர் அப்படிங்கிற மாதிரி அப்பதாங்க தெரிய வருது. அப்பா எப்படியே இதே முறையிலே மாதிரி இதே மாதிரி இந்த படம் வந்து முடிஞ்சிருமோன்னு நினைச்சோம். ஆனா ரெண்டு பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு லவ் கிஸ் கொடுத்து ஒரு லிப்ட் விழுப்பு அடிச்சு இந்த கதைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் என்ன பொறுத்து உண்மையிலே சூப்பரா இருக்கும், செகண்ட் ஹாப் கொஞ்சம் டீட்டெயிலிங்லாம் சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கொஞ்சம் இழுவையாக அடிச்சிருப்பாங்க, அதனால தான் நாமளும் கொஞ்சம் இழுத்துருப்போம். அப்புறம் என்னங்க அடிய படத்தோட முழு கதை விளக்கம் இது தான். அடுத்து எந்த படத்தோட முழு கதை விளக்கம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், அதையும் பண்ணிவிடுவோம். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் வேறு ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்பான்டென்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ ஏதாவது பிரச்சனைனாலோ கதை வந்து உங்களுக்கு புரியலனாலும் எந்த ஒரு ஃபீட்பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த படத்தோட லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் நம்பர்லாம் இருக்குது அதில் வந்து கேட்டிங்கனா கூட நான் வந்து இந்த படத்தோட லிங்க்லாம் அனுப்பிவிடுவேன். அப்புறம் நாங்கள் இது மாதிரியான மூவி எக்ஸ்பிளனேஷன் ரிவ்யூஸ் அப்புறம்னா சினிமா அப்டேட் பற்றின எல்லா ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி என்ன மாதிரி யாராவது சினிமா லவர்ஸ் கண்டிப்பாக யாராக இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களெல்லாம் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. நம்ம இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கோம். அப்புறம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. டாட்டா, பை பை.